திருமணங்களே, முதலாவது காணொலிலே, நேற்றைக்கு முந்தான காணொலியிலே எழுப்புதல், தேவனுடைய மனுஷன் நினைப்பட்டு எழுப்பி விடுகிறவனாக, தேவனுடைய பிள்ளைகள் எழும்புகளாக இருக்கின்ற போது பரிசுத்த ஆவியர் தமது மகத்துவமான கிரியைகள் நடப்பிக்கின்றார், நம்மளை உயிர்ப்பிக்கின்றார், புதுப்பிக்கின்றார், நம்மோடு கூட இந்த கிரியை வசனத்தை உறுதிப்படுத்துகின்றார் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்தோம். கவனிங்கள், என்ன சொல்கிறார், நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம். அப்ப தேவனுடைய ஊழியருடைய எங்களுடைய பொறுப்பை எழுப்பதிலே தேவ ஊழியர் மாபெரும் பொறுப்பு என்ன? தேவனுடைய ஜனங்களை நினைப்பூட்டி எழுப்ப வேண்டும். ஏதே நினைப்பூட்டி எழுப்ப வேண்டும், எப்படி நினைப்பூட்டி எழுப்ப வேண்டும் என்பதை தேவனுடைய ஊழியர்கள் பேதுருவனத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். பேதுரு நிருபத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான தெய்வ ஊழியர்களே, பேதுருவின் நிருபத்திலிருந்து பேதுரு எப்படி நினைப்பூட்டி எழுப்பி விட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கை கொள்ளுங்கள். பேதுரோடு கூட இருந்து அந்த எழுப்பலை வெற்றிகரமாக தீர நடத்த கர்த்தர் நம்மை கொண்டும் அதை செய்வார். ஆகவே உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று சொன்ன பேதுரு ஏதை நினைப்பூட்டுகிறார்? ரெண்டு பேரு முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை கவனிங்கள். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால், தேவனும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்ன நினைப்பூட்டுகிறார் பார்த்தீங்களா? தேவ ஜனங்களே, நாங்கள் தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் நாங்கள் விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். அந்த விசுவாசம் அருமையான விசுவாசம். அப்ப பேதுரு தன் வாழ்க்கையிலே எவ்வளவோ காரியங்களை பெற்றிருப்பார், கற்றிருப்பார், அனுபவித்திருப்பார். அதுல இந்த விசுவாசத்தை அருமையானது என்று குறிப்பிடுகிறார். ஏனைய விசுவாசத்தை அருமையான விசுவாசம் என்று குறிப்பிடுகிறார் என்றால், அது தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால். பாருங்க, இயேசு என்ன குறிப்பிடுறார்? தேவன் இரட்சகர், இயேசுவின் நீதி, தேவனும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் நீதியால். அப்ப தேவனுடைய மனுஷன் தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எதை பெற்றுக் கொண்டாராம்? அருமையான விசுவாசத்தை பெற்றுக் கொண்டாராம் பேதுரு. இதை சோத்திரம் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற அடியேனும் பேதுரு போல ஒரு தேவனுடைய மனுஷன். அப்ப எனக்குள் என்ன உணர்வு பொங்குகிறது என்றால், தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் பேதுருவை போல நானும் அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன். நம்ம ஊழியருக்கு இதெல்லாம் சரியாம அறியாம உணராம எதோ பிதற்றி கொண்டு அறிவும் புத்தியும் சொல்லுவதை பிதற்றி கொண்டு என்னங்க எப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, எனக்கு என் விசுவாசம் இல்லைங்கிறதெல்லாம் சொல்லிட்டு. அப்ப பேதுரு தான் விசுவாசத்தை பெற்றதை அருமையானது என்றும், அந்த விசுவாசம் எப்படி தான் பெற்றுக்கொண்டு என்பதை விளக்குகிற போது, தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால். அப்ப இது நீயும் நானும் வேண்டி விரும்பி சம்பாதிக்கிற ஒன்று அல்ல, அறிவினால் புத்தினால் சோத்திரம் சம்பாதிக்கிற ஒன்றல்ல விசுவாசம். தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நீதியால் பெற்றுக்கொண்டது தான் விசுவாசம். அதுதான் அருமையான விசுவாசம். இப்படிப்பட்ட ஒரு சரியான முறையான தெளிவு, உண்மை, உறுதி ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் அவசியம் தேவை. நான் பெற்றிருக்கிறேன், அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன், தேவனும் இரட்சகருமாயிருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நீதியால் நான் பெற்றிருக்கிற விசுவாசம் அருமையானது. இப்படிப்பட்ட தெளிவு நமக்குள் இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா? அப்படி நாம் என்ன பண்றோம்? நம்ம பொருளாதார நிலைமை வச்சு, படிப்பை வச்சு, அறிவை வச்சு, கல்வி வச்சு, ஏதோ நம்ம இப்படி இருக்கிறோம், எது இப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். சத்தம்
நிறைய தேவ ஊழியருக்கு இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஆக பேதர் கல்லாதவர் தான். அப்ப பேதருக்கு ஒரு சரியான முறையான தெளிவான உண்மையான உறுதியான ஒரு விழிப்புணர்வு இருந்தது. அந்த விழிப்புணர்வு என்ன? நான் ஒரு விசுவாசத்தை பெற்றிருக்கேன், அந்த விசுவாசம் அருமையானது. ஏனையா அந்த விசுவாசம் அருமையானது? தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் நான் விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன். பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் நானும் உணர வேண்டும். சோத்திரம், நாம் எதை பெற்றிருக்கிறோம்? விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். அந்த விசுவாசம் எப்படியா எனக்கு கிடைத்தது? இயேசு கிறிஸ்துவின் நீதியால் நான் விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன். ஆகவே அது அருமையான விசுவாசம். அந்த இயேசு யாரு? தேவன் இரட்சகர். தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் நான் விசுவாசத்தை பெற்றிருக்கேன். ஆகவே இது அருமையான விசுவாசம். என்னை கேட்டிருக்கின்ற அன்பான தேவ ஊழியர்களே, நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள். சத்திரம், நான் படிக்க தெரியாதுங்க, பைபிள் கூட சரியா படிக்க தெரியாதுங்க, நான் பைபிள் காலேஜ் படிச்சது இல்லைங்க. சத்திரம் என்று இப்படிலாம் பிதற்றி கொண்டு உளறி கொண்டிருப்பதல்ல. அப்ப பேதுரு எந்த பைபிள் காலேஜா படிச்சாரு? பைபிள் காலேஜ படிக்காத பேதுரு இன்னைக்கு பைபிள் காலேஜே இருக்கிறாரு. சத்து புரிந்து கொண்டீங்களா? அப்ப அவர்கிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? சோத்து படிப்பணி என்ன? என்ன கற்றுக்கொள்ள, என்ன கை கொள்ள வேண்டும்? அப்ப பேதுரு என்னத்தை கற்றுக்கொண்டாராம்? சத்து என்ன பெற்றுக்கொண்டாராம்? பாருங்க, பெற்றவர் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றார். விசுவாசத்தை நான் பெற்றுக்கொண்டேன். கொடுத்தவர் யாரு? இயேசு. எதனால்? அவருடைய நீதியால் கொடுத்தார். அவர் எப்படிப்பட்டவர்? தேவன் இரட்சகர். தேவனும் இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் நான் விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன். அந்த விசுவாசம் அருமையானது. புரிந்து கொண்டீர்களா தெய்வ ஒளிகளே? என் போன்ற அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ ஒளிகளே, உங்கள் நெய்ய வையனு சாதாரணமாக எண்ணிக்கொண்டு இருப்பவர்களே, இதை எண்ணினாதையா நீ எழுப்பல் அடைய மனுஷன். இதை சரியா முறைய உணர்ந்தால்தான் உனக்குள் எழுப்புதல் வரும். ஒரு தேவ ஊழியனுக்குள் சரியான முறையான எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால், ஒரு கீர்த்தி உண்டாக வேண்டும் என்றால், ஒரு தெம்பு தேட்டை உண்டாக வேண்டும் என்றால், நான் அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன், தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நீதியால் நான் அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன் என்ற சரியான முறையான தெளிவான உண்மையான உணர்வு ஊக்கம் ஒரு தெய்வ மனிதனுக்குள் இருப்பது மிக 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 அவசியம். இதான் அடித்தாலம். இது இல்லாம என்னங்க, நான் இதை ரசிக்க போட்டேங்க, அதை விட்டேன், இதை விட்டேங்க, ஏதோ இயேசுனா ஊழித்து வந்திருக்கிறேங்க, நான் இப்படி ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கேங்க என்று இப்படி அரைகுறை அறிவோடு தெளிவோடு பதற்றக்கூடாது. அப்ப பேதுரு படிப்பறி இல்லாதவர், கல்வி அறிவு இல்லாதவர் தான். சத்திரம், ஆனால் அவர் எப்படி தன்னை கிறிஸ்துவுக்குள் ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து பார்த்து எழுதி வைத்திருக்கார் பார்த்தீங்களா? அப்ப பேதுரு சோத்திரம் ஒப்பட்ட மனுஷன், அருமையான விசுவாசத்தை உடைய மனுஷன். அந்த விசுவாசம் எதனால் கிடைத்தது? இயேசுவின் நீதியால் கிடைத்ததையா? இவன் சொந்த புத்தியால விசுவ நீ அப்படி ஊக்கமா உறவுமா போராடி மன்றாடி ஜாப் பண்ணி பெறல. இயேசுவின் நீதி பேதுருக்கு அருமையான விசுவாசத்தை தந்தது. அதே இயேசுவின் நீதி தான் இன்றைக்கு நாளும் அழைக்கப்பட்டு நான் விஷயம் பண்ணப்பட்டு நானும் தேவனுடைய மனுஷன் ஊழியன் என்று எண்ணுகிற அத்தனை பேருக்கும் பச்சவாதம் பார்க்காது, பாகுபாடு பார்க்காதவர், பரிதானம் வாங்கவர் இயேசு கிறிஸ்து தமது நீதியினால் என்னை அழைத்திருக்கார், அபிஷேகம் என்னை முன்குறித்திருக்கார் என்ற உணர்வு தெளிவு நமக்குள் உச்சமாக இருக்கும் என்று சொன்னால், சரியாய் முறையாய் முதலாவது தேவனுடைய ஊழியர்கள் உங்கள் உள்ளத்திலே தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நீதியால் நான் அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன் என்ற உணர்வும் தெளிவும் உனக்கும் எனக்கும் அவசியம். இப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தில் இதயம்தான் எழுப்புதலுக்கு ஏற்ற இதயம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோத்திரம், தேவனுடைய ஊழிகளால் எழுப்பப்படுகிறவர்கள். அவ தேவனுடைய ஊழியின் உள்ளம் இவ்வளவு ஞான உள்ளமாய் தேவனை அறிந்து உணர்ந்த உள்ளமாய் இருக்கணும். தேவனுடைய மனிதனுடைய உள்ளம் சோத்திரம் இருதயம் எழுப்பதை போதிக்கிற சோத்திரம் ஒரு தேவ மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கணும்? தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் நான் அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன் என்ற உணர்வும் தெளிவும் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் எழுப்புதலை பெற்றவர்கள், பெற்றுக்கொண்டிருப்பவர்கள், எழுப்பலோடு வாழ்பவர்கள், எழுப்பலுக்காய் ஊழிஞ்சுகிறவர்கள், உங்களை அர்ப்பணித்தவர்கள். இல்லை என்று சொன்னால் உங்களை குறித்த இந்த அடிப்படை நோக்கம் இல்லாமல் சோத்திரம், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், படித்தவர்களா படிக்காதா,
கார் வச்சுக்கலாம், பைக் வச்சுக்கலாம், சைக்கிள் வந்து நடந்து போறீங்களா? சோத்திரம், நான் எத்தனை மணி நேரம் ஜோம் பண்றேன், என்ன உழைக்கிறேன், பிழைக்கிறேன், நான் என்ன தியாகம் பண்றேன், இவைகளை குறித்த நீங்கள் முக்கியப்படுத்துவீர்களானால் நீங்கள் எழுப்புவதற்கு தகுதியானவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அப்ப எழுப்பதற்கு தகுதியான பேதுரு எதனால் எழுப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார், தான் எதை பெற்றிருக்கேன், யாருக்கு வேண்டாம், அது எப்படிப்பட்டது என்பதை குறித்த தெளிவு இருந்ததினால் அவர் எழுப்பதின் பாத்திரமாய் அஸ்திபாரமாய் விளங்கியிருக்கிறார். ஆகிய எழுப்பதை விரும்புகிற வாஞ்சிக்கிற தெய்வ ஊழிகளை, தெய்வ ஜனங்களை தொடர்ந்து இதை நாம் சிந்திக்க தியானிக்க இருக்கிறோம். ஆகவே மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு இதைத்த ஆழத்தில் உறுதியாக பதிக்க விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும், தேவனும் இரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் அருமையான விசுவாசத்தை பெற்று இருக்கிறேன் என்ற உணர்வோடு வாழுங்கள், உற்சாகமாய் வாழுங்கள், நன்றியாய் சாட்சியாய் வாழுங்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஒரு எழுப்பரின் வாழ்க்கை, எழுப்பரின் ஆரம்பம், எழுப்பின் அஸ்திபாரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.